வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் இட்லி தோசை சப்பாத்தி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா வாங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சலாம் குழந்தைங்களுக்கு பிடித்தமான வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமாவை எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதோட இதை பெசையிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இது ஆக்சுவலாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்து ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இதோட இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் உப்பு அதோட கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம பச்சை மிளகா இல்லை கொஞ்சம் வெஜிடபிள்ஸு டொமேட்டோஸு இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பந்தான் மாவை நல்லா பால்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை நல்லா தேய்ச்சிக்கலாம் இதை தேய்க்கும் போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோடய சென்டர் பார்ட்டை விட இதோடய சைட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தின்னாக தேய்ச்சிக்கணும் நம்ம நார்மலாக சப்பாத்தி ஈவனாக தேய்ப்போம் இதை வந்துட்டு நம்ம சைட்ஸ் வந்து தின்னா தேய்ச்சிக்கணும் ஏன்னா நம்ம இந்த ஸ்டஃபிங் அதில் வச்சு நம்ம அதை ஃபோல்டு பண்ண போகிறோம் அப்படி ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து அதை ஒரே மாதிரி வெந்து கிடைக்கணும் இல்லைங்களா அதனால் நம்ம சைட்ஸை மட்டும் நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கிறோம் அப்படி தின்னா தேய்க்கும் போது நமக்கு வேகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்காது இந்த மாதிரி நாளாக மடித்து நம்ம வந்துட்டு அதை கேப்ஸெல்லாம் கொஞ்சம் ஒட்டி விட்டுறோம் அழகாக பாக்கெட் மாதிரி ஆகிடுச்சிங்களா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து சுட்டு எடுக்க போகிறேன் நல்லா ஆயில் விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நார்மலாகவே எக்கோட தன்மை நமக்கு தெரியும் அது நல்லா உப்பும் அப்போ உள்ளே வந்து ஹீட்டு போய் அது உப்பி வேகிற அளவுக்கு நம்ம அதுக்கான டைமிங் கொடுக்கணும் நம்ம மீடியம் ஹீட்டில் தான் அதை பண்ணுறோம் ஒரு சப்போர்ட்டிங் வச்சுட்டு நம்ம அதை புரட்டி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆயில் நல்லா விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து கிடைக்கும் இதிலையே நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கிறதுனாலும் அது நம்ம விருப்பம்தான் இப்போ தோசைக்கல்லில் நம்ம ரெண்டு ரெண்டு பாக்கெட்ஸை போட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு போட்டிருக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக வெரைட்டியாக பார்க்குறதுக்கே அழகாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஆர் ஸ்நாக் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எக்கு எந்த அளவுக்கு வெந்து நல்லா ஃபில் ஆகி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதில் இன்னும் நீங்கள் சாட் மசாலா அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ரெசிபி ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் sugar யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம சுகர் வந்து இதுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் அதோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ கோதுமை எடுத்தோமோ அதே தண்ணி மிக்சியை ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தோன்னா நல்லா கோதுமாவு கரைஞ்சி வந்துருங்க சுகரோட ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணுறோம் இதை நல்லா ஊற்றிட்டு இது வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்ல லிக்யூடாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு முட்டை இதில் உடச்சி ஊற்றுறேன் நம்ம நினப்போம் ஏன் இந்த முட்டையும் மிக்ஸியிலே போட்டு இதாக பிளெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணால் அந்த டேஸ்ட்டு வரலைங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எக்கை போட்டு நம்ம எப்படியே நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக பீட் பண்ணணும்ல லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் பேன் அடுப்பில் சூடாக இருக்குது நான் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றி இந்த ஆப்பத்துக்கெல்லாம் சுழட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டாக சுழட்டி இந்த இந்த பேட்டரை நான் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்லேயே நான் இதை செய்கிறேன் இதையே நம்ம மைதாவில் ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் குழந்தைங்களுக்கு நம்ம மோஸ்ட்லி கோதுமையில் கொடுத்தா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் கோதுமையில் தான் காட்டியிருக்கேன் இது வந்து பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் ஒரு சைடு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம மீடியம் ஹீட்லே தான் நான் அதை செய்யணும் நம்ம இது நல்லா பபிள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கிறோம் திருப்பும்போது ஒன்றும் சிரமம் இருக்காதுங்க அப்படி அழுங்காமல் நம்ம திருப்பி போட்டுடலாம் இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம ஆயிலோ பட்டரோ இல்லை நெய்யோ போட்டு கூட குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக சுட்டு கொடுக்கலாங்க இதே மீடியம் ஹீட்டில் ஒரு டூ மினிட்ஸ் முன்ன பின்ன விட்டு ஆயில் போட்டு போட்டு நம்ம இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் சுகர் போட்டிருக்கிறதுனால அருமையாக கலர் கொடுக்கும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு இதே மாதிரி பொறுமையாக நம்ம திருப்பி திருப்பி போட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நான் நல்லா ஊற்றி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட்டேன் ஒரு சிலது இது மாதிரி நல்லா உப்பியும் வரும் ஃபார்ம் ஆகி நல்லா உப்பியும் வரும் அது அந்த ஹீட்டு நம்ம எவ்வளோ பொறுமையாக வச்சு சுட்டுருவோங்கிறத பொறுத்து சுட்டை எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி குழந்தைங்க கையில் கொடுத்தீங்கன்னா தொட்டுக்க கூட எதுவுமே வேணாம் அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக குழந்தைங்க ரசித்து இதை சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட அவ்வளோ தான் ரெண்டு சிம்பிளான நியூ ரெசிபிஸ் பார்த்துட்டோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்